கார்த்திக் ராஜான ஆர்த்திகா இவங்களுடைய இன்னைக்கான அப்டேட் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இப்போ லைக்கான இருக்கும், அதையே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து நம்ம கார்த்திகை தீபம் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. கார்த்திகை தீபம் அவங்களோட மேரேஜை பார்க்கறதுக்காக ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாகவும் இருந்துட்டுருக்காங்க. இந்த சீரியல் இப்படி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. மேரேஜ் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே தாங்க 1:30 PM வந்து இந்த ஒரு சீரியல் வந்து ஒளிபரப்பாக இருக்குது. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த சீரியலாக பாருங்கள். இப்போ என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் மேரேஜுக்காக நட்சத்திரா முடிவு பண்ண மாதிரி பிளான் பண்ண மாதிரி அங்கே எல்லாருமே போய்ட்றாங்க. ஆனால் அங்கே வந்து கரெக்டாக கையெழுத்து போடுற டைமில் வந்து நம்ம அபிராமி இது இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், ஸோ இந்த கல்யாணம் முடிவு பண்ணதுலேருந்தே தடங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது, அதனால் நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ண அன்றைக்கே வந்து மேரேஜை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி எல்லாருமே வீட்டுக்கு போய்ட்றாங்க. நட்சத்திராவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தீபா வந்துட்டு கார்த்திக்கு விஷ் பண்ணுறாங்க. எதுக்கு இப்போ விஷ் பண்ணுற தீபா அப்படின்றாங்க கார்த்திக். உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, அதான் விஷ் பண்ணேன் அப்படின்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி இந்த மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே தீபாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கார்த்திக் என்ன முடிவெடுக்க போகிறாரு, அபிராமி அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம தீபா ஓப்பனாக அவங்களுடைய லவ்வை கார்த்திக்கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பல அப்டேட்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.